கெடாவில் வெள்ள நிலைமை மோசமடைந்துள்ளது. இன்று காலை மணி 7:30 வரைக்குமான தகவலின்படி 36 தற்காலிக நிவாரண மையங்களில் மொத்தமாக 6087 பேர் தங்கியுள்ளனர். அவர்கள் 7 மாவட்டங்களைச் சேர்ந்து 1942 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். நேற்றிரவு 11 மணி அளவில் அவ்வெண்ணிக்கை 5483 பேராக மட்டுமே இருந்தது. அதிகரித்து வரும் எண்ணிக்கையை சமாளிக்க புதிதாக 3 தற்காலிக நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. கோத்தாஸ்தார், குபாங் பாசு, பொக்கோசேனா, பிண்டாங், குவாலமுடா, பண்டர்பாரு கூலிம் ஆகியவையே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாகும். இவ்வேளையில் கோத்தாஸ்தார் மாவட்டத்தில் 3, குபாங் பாசுவில் 3 மொத்தம் 6 ஆறுகளில் நீர்மட்டம் இன்னமும் அபாய கட்டத்திற்கு மேலேயே இருப்பதாக இன்போ பஞ்சர் இணையதளம் தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் இளையோரில் 1/3 கடுமையான மனநல பிரச்சனையை எதிர்நோக்குவது புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மிதமிஞ்சிய சமூக ஊடக பயன்பாடு, உடல் எடை குறைத்த கவலை, இணைய பகடிவதை போன்றவை அதற்கு முக்கிய காரணங்களாக விளங்குகின்றன. குறிப்பாக நாள் 1-3 மணி நேரங்களுக்கும் மேலாக சமூக ஊடகங்களில் செலவிடும் இளையோருக்கு மன அழுத்தமும் பதற்றமும் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. சிங்கப்பூர் மனநலக் கழகம் நடத்திய ஆய்வில் அது தெரிய வந்துள்ளது. ஆய்வில் பங்கேற்ற 15 35 வயதுக்கு இடைப்பட்ட சுமார் 2600 இளையோர்களில் 1/3 மன உளைச்சல், மனச்சோர்வு, பதற்றம் போன்ற அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதுபோன்ற கடுமையான அறிகுறிகள் கொண்டிருந்தோரில் சுமார் 70 விழுக்காட்டினர் அதிலிருந்து மீள்வதற்கான ஆலோசனை சேவைகளை பெற்றதும் தெரிய வந்தது. ஆந்திராவில் முந்தைய ஆட்சியின் போது திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோயில் லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஆந்திரா மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிரச் செய்துள்ளது. லட்டில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய், செம்பனை எண்ணெய், சோயா எண்ணெய் உள்ளிட்டவை கலக்கப்பட்டதை தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் ஆய்வறிக்கை உறுதி செய்துள்ளதாக ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் அறிக்கை வெளியாகியுள்ளது. ஆனால் இது தொடர்பாக ஆந்திர அரசோ திருமலை திருப்பதி தேவஸ்தானமோ அதிகாரப்பூர்வ அறிக்கை எதையும் வெளியிடவில்லை. முந்தைய YSR ஆட்சியின் போது திருப்பதியில் நெய்க்கு பதிலாக விலங்கு கொழுப்பு உள்ளிட்ட தரமற்ற பொருட்களால் லட்டு தயாரிக்கப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்னதாக குற்றம் சாட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். தற்போது திருப்பதியில் சுத்தமான நெய் கொண்டு லட்டுகள் தயாரிக்கப்பட்டு கோவிலின் தரமும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். அக்குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அது அரசியல் உள்நோக்கம் கொண்டதென கூறியிருந்தார். இந்நிலையில் ஆய்வக அறிக்கை சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டை நிரூபித்துள்ளதாக வெளியான செய்தி அங்கு தீயாய் பரவி வருகிறது. GM Indians பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ பேலட்டைம் டாங்காபி ஜோ வரு ஜோர் 20-29 செப்டம்பர் வருகிறது. அதிரடியான புதிய பூத்கள், புதிய பொருட்கள், தீபாவளி கலக்கட்ட தொடங்குது. அதிரடி சேல்ஸும் வருது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பஹாங் மாரானில் முன்னாள் மனைவியை பழிவாங்குவதாக நினைத்து பெற்ற பிள்ளையையே தீ வைத்து கொளுத்த போவதாக மிரட்டி அவனை மன ரீதியாக துன்புறுத்திய தந்தை கைதாகியுள்ளார். மகனோடு தலைமறைவாகும் முயற்சியில் இருந்த 35 அந்நபர் மாரான் தேசிய இடைநிலை பள்ளிக்கு முன்புறமுள்ள பேருந்து நிலையத்தில் காரில் வைத்து நேற்றிரவு கைதானார். செப்டம்பர் 15 சந்தேக நபரிடமிருந்து விவாகரத்து பெற்ற கையோடு மகனை அவரிடமே விட்டுவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறிய மாதுவுக்கு காரணமே இல்லாமல் மகனை அடித்து துன்புறுத்தும் வீடியோக்களை அவ்வாடவர் அனுப்பி வந்துள்ளார். இந்நிலையில் புதன்கிழமை மாலை மீண்டும் ஒரு வீடியோ வந்துள்ளது. அதை கண்டதும் தாய் அதிர்ச்சியில் உறைந்து போனார். வழக்கம் போல் அடித்து துன்புறுத்துவதோடு நிற்காமல் இம்முறை மகனை தனியாக நிற்க வைத்து அவனை சுற்றி தீ மூட்டி அவ்வாடவர் மிரட்டும் வீடியோவும் அதில் அடங்கும். அதை பார்த்ததும் பதறிப்போன தாய் மகனின் பாதுகாப்பு கருதி போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து அவ்வாடவர் கைதாகி 3 தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். விவாகரத்து கொடுத்ததில் தனக்கு விருப்பமில்லை, இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலாலேயே தாம் அவ்வாறு செய்ததாக போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் அவ்வாடவர் ஒப்புக்கொண்டார். 3 கூட ஆகாத அப்பையன் தன்னை சுற்றி நெருப்பு மூட்டப்பட்டு நடுவில் பயத்தில் கதறியெழும் காட்சிகள் முன்னதாக வைரலாகி நெஞ்சை பதற வைத்தன. கேபினில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக உள்நாட்டு பயணத்தின் போது விமானம் அவசரமாக தரையிறங்கிய சம்பவத்திற்கு அமெரிக்காவைச் சேர்ந்த டெல்டா விமான நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. செப்டம்பர் 15 நிகழ்ந்த சம்பவத்தின் போது 140 பயணிகளுடன் சென்ற விமானத்தால் 10,000 அடி உயரத்திற்கு மேல் அழுத்தம் கொடுக்க முடியவில்லை.
இதையடுத்து விமானம் அவசரமாக தரையிறங்கி பயணிகளுக்கு உரிய மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. என்றாலும் ஏற்பட்ட அசௌகரியத்துக்காக பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக டெல்டா தெரிவித்தது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பயணிகள் வலியால் தலையை பிடித்துக் கொண்டதாகவும் அவர்களின் காதுகள் மற்றும் மூக்கிலிருந்து இரத்தம் வழிந்ததாகவும் முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. அதில் ஒரு பயணி தனது காதில் ஏதோ குத்துவது போன்ற வலியை உணர்ந்ததாகவும் காதில் கை வைத்து பார்த்தால் இரத்தமாக இருந்ததாகவும் தொலைக்காட்சி பேட்டியில் கூறியிருந்தார். எனினும் மேற்கண்டவை குறித்து டெல்டா தனது அறிக்கையில் எதுவும் குறிப்பிடவில்லை. நெடுஞ்சாலையில் பந்தயத்தில் ஈடுபட்டு வைரலான காரோட்டிகளில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதை புக்கிட் அமான் போக்குவரத்து அமலாக்கம் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை உறுதி செய்துள்ளது. தொடக்கக்கட்ட விசாரணையில் அப்பந்தயம் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் தெற்கு நோக்கி செல்லும் சாலையின் 48வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது கண்டறியப்பட்டது. இரு கார்கள் பந்தயத்தில் ஈடுபடுவது போல் நெடுஞ்சாலையில் வேகமாக செல்லும் 36 வினாடி வீடியோ முன்னதாக வைரலானது. ஆபத்தான முறையில் மற்ற வாகனங்களை முந்திச் செல்வதும் அவசர பாதையில் நுழைவதுமாக அவை இரண்டும் போய்கொண்டிருந்ததை அதில் காண முடிந்தது. Hi, my name is Shri. I'm working as an account executive at the ATS Logistics. The main nature of the ATS Logistics is more focused to the transportation and logistics. We are operating with the 4 to 5 trucks. The process is very, very, very smooth and clear. Because whenever we ask with the banker, the bank Rakyat banker, they just give the information very, very straightforward, request the information. Just a simple information only, so that is the SSM, some documentation and all the supporting documents. So this is the process. It took just 1 to 2 weeks only. They just contact with us and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a financing, you don't go to the any wrong platform, because nowadays the negative people are around of us. First of all, I would like to thanks to Bank Rakyat and also Dato' Ramanan, because Dato' Raman giving us so much of the opportunities to our communities. Terima kasih Bank Rakyat, Bank Rakyat, Bank Pilihan Anda.